வணக்கம், வெல்கம் டு திருநெல்வேலி சைவ சமையல். இன்னைக்கு நம்ம வீடியோவில் கல்யாண வித் கேசரி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஒரு டம்ளர் ரவை எடுத்திருக்கேன், வெள்ளை ரவை. அந்த டம்ளருக்கு 1.5 டம்ளர் ஜீனி எடுத்திருக்கேன். அதே டம்ளருக்கு 3.5 டம்ளர் தண்ணி எடுத்திருக்கேன். அப்புறம் நெய், ஏலக்காய் தூள், திராட்சை, முந்திரி கொஞ்சம், அப்புறம் கேசரி பவுடர். அடுப்பில் ஒரு பேன் போட்டு 2 ஸ்பூன் நெய் ஊற்றுறேன். இதில் ஃபஸ்ட்டு முந்திரியை போட்டு கொஞ்சம் கலர் மாறுற வரைக்கும் வதக்கிக்கலாம். இப்போ கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆயிடுச்சு. இப்போ திராட்சையை போடுறேன். இதை வந்து ஒரு பவுலுக்கு மாற்றிக்கலாம். அடுப்பில் 1 ஸ்பூன் நெய் போட்டு இதில் வெள்ளை ரவையை போட்டு நல்லா வறுக்கலாம். ரவையும் நெய்யும் நல்லா மிக்ஸ் ஆகட்டும். நல்லா மிக்ஸ் ஆயிடுச்சு. அடுப்பை நல்லா சிம்மில் வச்சு பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வறுக்கலாம். ரவையோட கலர் வந்து சேஞ்ச் ஆகக்கூடாது. நல்லா வறுபட்டுருச்சு, வாசனை வர வரைக்கும் வறுபட்டுருச்சு. இது ஒரு தட்டில் மாற்றிக்கலாம். இப்போ 3 டம்ளர் தண்ணி, தேவையான அளவு தண்ணியை இந்த ஊற்றலாம். இப்போ இதில் கேசரி பவுடர் எடுத்து வச்சுருக்கோம் இல்லைங்களா, அது கொஞ்சமாக ஒரு 1/4 டீஸ்பூன் அதை போட்டுக்கலாம். அடுப்பை கொஞ்சம் நல்லா கூட்டி வச்சுக்கலாம். இந்த தண்ணி நல்லா கொதிக்கட்டும். தண்ணி நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ வறுத்து வச்ச ரவையை கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம இதில் சேர்க்கலாம். மொத்தமாக கொட்டிட்டோன்னா கட்டிப்பட்டுரும், அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். அடுப்பை கொஞ்சம் சிம்மில் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாம். ஃபுல் ஃப்ளேமில் வச்சுட்டிங்கன்னா உடனே வந்து ரவை வந்து கெட்டியாயிரும், அதனால் மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. அப்போ வந்து ரவை வந்து நல்லா வெந்துடும். கொஞ்சம் நல்ல ரவை கெட்டியாயிருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம சீனியை வந்து போட்டுக்கலாம். போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாம். இப்போ ஜீனியும் ரவையும் நல்லா கலந்துருச்சு. இது கொஞ்சம் கெட்டியாகணும். இப்போ கொஞ்சம் நல்லா கெட்டியாக ஆரம்பிச்சிருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம 1 ஸ்பூன் நெய் போட்டுக்கலாம். போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுறேன். அப்புறமா ஏலக்காய் தூள் போட்டுக்கலாம். அப்புறமா வறுத்து வச்ச முந்திரி கிஸ்மிஸ் அதையும் போட்டுக்கலாம். போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுறேன்.
இந்த ஸ்டேஜில் நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். இது கொஞ்சம் தண்ணியாக இருக்கிற மாதிரி தான் இருக்கும், ஒரு 10 நிமிஷம் கழிச்சிச்சுன்னா கெட்டியாயிரும். இப்போ பாருங்கள், 10 நிமிஷம் கழித்து நல்லா கெட்டியாக ஆரம்பிச்சிருச்சு. ஆனால் இது சாஃப்டாக தான் இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். நீங்களும் உங்கள் வீட்டில் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ கடைசியாக நறுக்கி வச்ச பாதாமை மேலே கார்னிஷ் பண்ணுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.